சிவா ஜாப் இன்ஃபர்மேஷன் சேனல் மூலமாக நம்ம பல விதமான வேலைவாய்ப்பு தகவல்கள் தினமும் பார்த்துட்டு வரோம். இந்த வருஷத்தில் இன்றைக்கி நம்ம புதிய வகை வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் சிம்பரை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் புதுசாக வேலைவாய்ப்புகள் போடும்போது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் உங்கள் ஃபோனுக்கு வரும். இந்த வீடியோ முடிஞ்சால் மறக்காமல் வீடியோ பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் பல மாவட்டத்தில் உள்ள பல விதமான பல வேலைவாய்ப்பு தகவல்கள் போட்டிருக்கோம், பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் லைக் பண்ணி எல்லா ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வேலைவாய்ப்புக்கான முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற வேலைவாய்ப்பு தகவல் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபுட் டெலிவரிக்கான வேலையை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஃபுட் டெலிவரி பண்ணக்கூடிய வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி சேலரி 20,000 வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்து கொடுக்குறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு என்ன தகுதிகள்லாம் இருக்கணும், எவ்வளோ சேலரி கொடுப்பாங்க, என்ன கல்வி தகுதிகள் இருக்கணும், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், எப்படி இந்த வேலை பார்க்குறது, இதுக்கான பணியிடங்கள் எங்கெல்லாம் அமைஞ்சிருக்குது, எப்படி விண்ணப்பிக்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஃபுட் டெலிவரி ஜாப் பார்த்திங்கன்னா முக்கியமாக ஃபுல் டைம் நீங்கள் வேலை பார்க்க வேண்டியிருக்கும், அதாவது லீவ் போடாமல். முக்கியமாக பார்ட் டைமாகவோ இல்லை ஃபுல் டைமாகவோ எடுத்து பண்ணிக்கலாம். பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிங்கன்னா அதுக்கு பகுதி நேரம் சேலரி ஒரு 10,000 சேலரி கிடைக்கும். ஃபுல் டைம் நீங்கள் பண்ணிங்கன்னா 20,000 மேலே மந்த்லி சேலரி கிடைக்கும். இதுக்கு வந்து உங்களோட ஓட்டுநர் உரிமம் கண்டிப்பாக அவசியம். அதாவது உங்கள் பைக் கூட தெரிஞ்சுருக்கணும், பைக்கெலாம் கொடுத்துருவாங்க. உங்களோட கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கணும். உங்கள் பேங்க் பாஸ்புக் காப்பீஸ் வச்சுருக்கணும், பேன் கார்டு வச்சுருக்கணும், ஆதார் கார்டு, அப்புறம் டிரைவிங் லைசன்ஸ், அப்புறம் டூ வீலர் லைசன்ஸ், ஆர்சி புக், ஜெராக்ஸ், இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் கைப்பசம் வச்சுருக்கணும். இதெல்லாம் உங்கள் கம்பெனியில் கேட்பாங்க. நேர்முக தேர்வு மூலமாக செலக்ட் பண்ணும்போது இதெல்லாம் கொண்டு போகணும். கொண்டு போகும்போது இதை பற்றி உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு ஓகேனா ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஸ்டார்டிங் வந்து எவ்வளோ கல்வி தகுதி இருக்கணும் பார்த்தீங்கன்னா 10th இல்லை ப்ளஸ் டூ படிச்சிருக்கணும். அது கம்மியாக படித்தவங்களும் செலக்ட் பண்ண மாட்டாங்க, குறைந்தபட்சம் 10th இல்லை ப்ளஸ் டூ படிச்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களும் விண்ணப்பிக்கலாம், இல்லை 2 வருடங்கள் வரைக்கும் ஏதேனும் டெலிவரி பாயாக இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களும் இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த நிறுவனத்தோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா, கேவி சர்வீஸ். இந்த நிறுவனத்தை பார்த்தீங்கன்னா டெலிவரி பாய்க்கான பணி காத்துட்ருக்கு. இதோட ஃபுட்டு எங்கெல்லாம் கொண்டு போய் கொடுக்க சொல்கிறாங்களோ அந்தந்த இடங்களில் அட்ரஸில் கரெக்டாக கான்டாக்ட் பண்ணி கொடுக்கணும். கஸ்டமரில் அப்ரோச் பண்ணி ஃபுட் டெலிவரி பண்ணணும். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, அதை பற்றி நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த கேவி சர்வீசஸ் நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா, ஈரோடு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குது. இதுக்கு ஈரோடு மாவட்டங்களை சேர்ந்தவங்களும் மற்ற மாவட்டங்களை சேர்ந்தவங்களும் சுற்றியுள்ள பகுதியை சேர்ந்தவங்க எல்லாருமே இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம். இன்னொருத்தர் டைரெக்டாக ஆட்களை செலக்ட் பண்ணுறாங்க நேர்முக தேர்வு மூலமாக, அதாவது நேர்காணல் மூலமாக. டைரெக்டாக மீட் பண்ணுங்கும்போது உங்களோட சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ், மற்றபடியும் எக்ஸ்பீரியன்ஸ் ஜெராக்ஸ், இந்த மாதிரி பேன் பாஸ்புக் ஜெராக்ஸ், ஆதார் கார்டு ஜெராக்ஸ், பேன் கார்டு ஜெராக்ஸ், டிரைவிங் லைசன்ஸ் ஜெராக்ஸ், இந்த மாதிரி எல்லா ஜெராக்ஸும் நீங்கள் கைவசம் வச்சுருக்கணும். டைரெக்டாக மீட் பண்ணும்போது உங்களுக்கு கேட்பாங்க, அதெல்லாம் கைவசம் வச்சுருந்தீங்கன்னா ஜாப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஈரோடு மாவட்டத்தில் உள்ள இந்த நிறுவனத்துக்கு பார்த்தீங்கன்னா உடனடியாக ஆட்கள் செலக்ட் பண்ணுறாங்க. டைரெக்டாக போய் மீட் பண்ணிங்கன்னா ஜாப் ஜாயின் பண்ணிக்கலாம். நிறுவனத்தோட ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க, அந்த நம்பர் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த நம்பரில் நீங்கள் ஆர்டர் பண்ணி பேசினீங்கன்னா அந்த ஜாப் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டவுட் இருந்தால் கிளியர் பண்ணிக்கலாம். அப்புறம் எப்போ வர சொல்கிறாங்களோ டைரெக்டாக மீட் பண்ணி ஜாப்புக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். அதனால் உடனடியாக அப்ளை பண்ண முயற்சி பண்ணுங்கள். ஆட்கள் தேவைப்பட வரைக்கும் தான் செலக்ட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணி எல்லா ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி அடுத்த ஒரு சூப்பரான வேலை எப்படி இல்லை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.